ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லுமே, என்னுடைய அழகான தங்கமே, வாழ்க்கை எப்படி போகும் என்று தெரியாமல் திகைத்து நிற்கிறாய். நாம் நினைத்தது போல் நடக்குமா, இல்லை தானாக தவறாக ஏதாவது நடந்து விடுமா என்று நீ தவித்து கொண்டிருக்கிறாய். ஆனால் நான் உனக்கு ஒன்றே ஒன்று சொல்லத்தான் ஆசைப்படுகிறேன். வாழ்க்கை எப்பொழுதுமே ஆரம்ப காலத்தில் பயமுறுத்தும் அளவுக்கு இருக்கும். ஆனால் அது போக போக நிச்சயமாகவே ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துவிடும். எல்லாரும் நினைப்பது என்ன தெரியுமா, வாழ்க்கை இப்படியே நிலையாக இருந்து விடுமோ என்று தான் நினைப்பார்கள். ஆனால் எல்லோருக்கும் நான் ஒன்றை மட்டும்தான் சொல்வேன், வாழ்க்கையானது எப்படி வேண்டுமானாலும் மாறும். மாற்றம் தான் எப்பொழுதுமே மனிதனுக்கு தேவை. அந்த மாற்றம் தராமல் நான் என்ன செய்ய போகிறேன். வாழ்க்கையில் நீ கேட்டது அனைத்தும் கிடைக்கும், ஆனால் இப்பொழுது கிடைக்கவில்லை என்று பயப்படுகிறாய். பயப்பட வேண்டாம், நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன். இன்று நீ வெளியில் செல்லும் பொழுது மிக மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். வெளியில் நீ செல்லும் பொழுது தேவையில்லாமல் யாரும் தெரியாத நபர்களோ உன்னிடம் பேச்சு கொடுத்தால் தேவையில்லாமல் அவர்களிடம் பேச வேண்டாம். ஒரு சிரிப்பு சிரித்துவிட்டு நகர்ந்து விடு. ஏனென்றால் எந்த ஒரு விஷயத்தை உன் மீது சுமத்தலாம் என்று நிறைய பேர் காத்து கொண்டு இருக்கிறார்கள். அதுபோல சில இடங்களில் கூட்டமாக இருக்கும், அந்த இடத்திலும் போய் நிற்க வேண்டாம். போன வேலை என்னமோ அதை மட்டும் செய்துவிட்டு வீட்டுக்கு நல்ல முறையில் நீ திரும்பி வந்து விடலாம். தங்கமே, கவலைப்படாதே, உனக்கு எல்லா திசையிலும் நான் இருக்கிறேன். தவறாக நடக்க ஒரு காலமும் அனுமதிக்க மாட்டேன். இப்பொழுதும் ஏன் நான் உன்னிடம் வந்து சொல்கிறேன் என்றால் அதை நீ நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு நடப்பதை முன்பே சொன்னால் அதில் என்னென்ன கஷ்டம் இருந்தாலும் அதிலிருந்து நீ வெளியே வந்து விடுவாய். அதற்காகத்தான் சொல்கிறேன், நான் உன்னை எந்த ஒரு பிரச்சனையிலும் மாட்டி விட்டு விடவே மாட்டேன். வாழ்க்கையில் நீ எவ்வளவு பெரிய விஷயங்கள் எல்லாம் செய்வதற்காக உள்ளாய் தெரியுமா? நீ நல்ல பிள்ளை, உன்னுடைய வாழ்க்கையில் நீ நல்ல நல்ல விஷயங்களை செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் பிறந்திருக்கிறாய். உன்னால் உன் குடும்பம் மிக மிக பெரிய அளவில் வளரும். இன்று மட்டும் சற்று ஜாக்கிரதையாக இரு. தேவையில்லாத பேச்சுக்கோ தேவையில்லாத இடங்களுக்கோ இன்று நீ போக வேண்டாம். எதுவாக இருந்தாலும் நாளை பார்த்து கொள்ளலாம். தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையில் அனைத்து விஷயத்திலும் நான் உனக்கு பொறுப்பாகவும் எல்லா விஷயமும் செய்து தரவும் நான் இருக்கிறேன். உனக்கு நான் இருப்பேன், எந்த காலமும் இருப்பேன். இரவு பகல் இப்படியெல்லாம் நான் எதுவுமே பார்ப்பது கிடையாது. நான் நிச்சயமாக ஒரு வாக்கு கொடுத்தால் அது எந்த நேரத்திலும் செய்து முடிப்பவன். நீ என்னுடைய குழந்தை, உனக்காக நான் எதையுமே செய்வேன். தைரியமாக இரு. இந்த சாய் இருக்கும் வரை நீ எதற்குமே கண் கலங்கவே கூடாது. எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன். இந்த சாய்னான். ஓம் சாய்ராம்.